ஹே கைஸ், நான் பிரதீப். எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் டொரண்டோ டவுன் டவுன் வந்திருக்கேங்க. டவுன் டவுனில் நீங்கள் கூகுளில் வந்துட்டு டவுன் டவுனில் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வரது சிஎன் டவர் தான். சிஎன் டவர் டொரண்டோவோட ஒரு ஐகானிக் லொக்கேஷன் அப்படின்னே சொல்லலாம். நம்ம வீடியோலேயும் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே சிஎன் டவரை தூரத்துலேருந்து நான் காமிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு சிஎன் டவருக்கு உள்ளே போய் உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சிஎன் டவரில் இருந்து வெளியில் இருக்கிற வியூவும் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நடுவில் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஎன் டவரை எப்போ கட்டினாங்க, எதுக்கு கட்டினாங்க, எப்படி கட்டினாங்க அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல போகிறேன். அண்ட் அதோட சில இன்ட்ரெஸ்டிங் ஃபன் ஃபேக்ட்ஸும் நான் சொல்ல போகிறேன். கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக ஏதாவது வெளியில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணால் உடனே மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஏன் தெரியல, பட் இன்றைக்கி லேசாக அப்படி தூரல் போட ஆரம்பிச்சிட்டு இருக்கு. பெருசாக மழை வரதுக்கு முன்னாடி வாங்க நம்ம சிஎன் டவரை சுற்றி பார்த்துட்டு வரலாம். பார்த்தீங்கன்னா ஏதோ ஏர்போர்ட் செக்இன் மாதிரி உள்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. பேக்லேருந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாம். பட் அந்த செக்இன்லாம் முடிச்சுட்டு இப்போ டிக்கெட் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி டிக்கெட் வாங்கிட்டோம், டிக்கெட்டை காமிச்சிட்டு உள்ளே போக வேண்டியது தான். ஆன்லைனில் ஆல்ரெடி நான் டிக்கெட் வாங்கிட்டேங்க. இங்கே வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அட்மிஷனுக்கு வந்துட்டு $40, அதுக்கப்புறம் ஸ்கை பாடுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு $15. ஸோ அது சேர்த்து வாங்குறீங்க அப்படின்னா $55 சார். ஆல்ரெடி ஆன்லைனில் நான் வாங்கிட்டேன்றதுனால ஜஸ்ட் காமிச்சிட்டு உள்ளே போக போகிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம கீழே இருந்து மேலே இருக்கிற வியூவிங் டெக்குக்கு போயிட்டுருக்கோம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 114 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இந்த 114 ஃப்ளோர்ஸையும் இந்த எலிவேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 58 செகண்ட்ஸில் நம்மளை கொண்டு போய் சேர்த்துறோம். அவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்றது நம்ம எலிவேட்டர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது, அவ்வளோ ஸ்மூத்தாக கொண்டு போகும். பட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 miles per hour ஸ்பீடில் போயிட்டுருக்குங்க. ஆல்ரைட் கைஸ், வந்துட்டோம் சிஎன் டவருக்கு மேலே. பார்த்துருப்பீங்க லிஃப்டில் எவ்வளோ பெருசாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. செமையாக இருக்குது இங்கேருந்து வியூ, எனக்கு பார்க்குற வியூ. பட் நீங்களும் பாருங்கள் என்னோட சேர்ந்து. இந்த சிஎன் டவரை எங்கே பார்த்தாலும் தெரியறதுக்கும் இல்லை நீங்கள் பார்த்தோன்னு தெரிகிற ஒரே ரீசன் என்ன அப்படின்னா இதோட ஹைட்டு தாங்க. இந்த சிஎன் டவரோட ஹைட் வந்துட்டு 553.3 meters, அதாவது கிட்டத்தட்ட 1800 feet. 40 months கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறமா 1976 பப்ளிக்குக்கெலாம் ஓப்பன் பண்ணாங்க. அந்த டைம் வந்து இந்த சிஎன் டவர் தாங்க வந்துட்டு கனடாலேயே ஒரு ஐகானிக்கான ஒரு டெஸ்டினேஷன் சொல்லலாம், ஒரு லுக்அப் ஸ்பாட்னு கூட சொல்லலாம். கனடாவில் மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் வேர்ல்டுலேயே டாலஸ்ட் பில்டிங்காக சிஎன் டவர் தான் இருந்துச்சு 2007 வரைக்கும். அதுக்கப்புறம் தான் புர்ஜ் கலிஃபா கட்டினாங்க, அண்ட் அது வந்து டாலஸ்ட் பில்டிங் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிஎன் டவர் தான் டாலஸ்ட் பில்டிங். அண்ட் இப்போவும் கூட நார்த் அமெரிக்காலேயே டாலஸ்ட் பில்டிங் வந்துட்டு சிஎன் டவர் தாங்க. எனக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு வியூ இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளைட்லேயே கொஞ்சம் கீழே பறந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வியூ தான். செம்மையாக இருக்குது இங்கேருந்து பார்க்க. அதுவும் மழை லேசாக வருது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதனால் க்ளவுடியாக வேறு இருக்குது. ஆல்ரெடி இங்கே நான் வந்திருக்கேன், பட் எவ்வளோ தான் வந்தாலும் எனக்கு ஹைட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு இந்த வியூ எப்போவுமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ யா, இட்ஸ் ரியலி குட். அதுவும் இந்த டைமில் ஒரு சன்னியாக இல்லாமல் ஒரு மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு க்ளவுடியான ஒரு மழை வர டைமில் ஒரு ஹைட்லேருந்து இப்படி பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க.
சிஎன் டவர் கட்டுறதுக்கு 40 மாதம் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த 40 மாதமும் 1500க்கு மேலே ஒர்க்கர்ஸ் வந்துட்டு 24 மணி நேரமும் ஒர்க் பண்ணியிருந்துருக்காங்க. இதை கட்டுறதுக்கான செலவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம்லேயே 1970s வந்துட்டு 63 மில்லியன் கெனடியன் டாலர்ஸ் ஆயிருக்கு. இதை கட்டினது கெனடியன் நேஷ்னல்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே கம்பெனி தான். அந்த கெனடியன் நேஷ்னலில் இருக்கிற சிஎன்ஐ தூக்கி தான் இந்த டவருக்கு பேராக வச்சாங்க சிஎன் டவர் அப்படின்ட்டு. இந்த சிஎன் டவரை மாடர்ன் வேர்ல்டோட 7 அதிசயத்தில் ஒன்றா 1995 வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் கோர்ட்டோ ஏதோ ஒரு கோர்ட்டு அங்கே இருக்குது, தெரியுதான்னு பாருங்கள். ஜூம் பண்ணுறேன். மொட்டை மாடியில் ஃபுட்பால் கோர்ட்டு வச்சுருக்கானுங்க. கேமே ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன், இல்லை இருக்கிற மாதிரி இருக்கான்னு தெரில. செம்மையாக இருக்குல்ல, மேலே இருந்து ஆடினா இப்படி இருக்கும். பால் கீழே விழுந்து ஆடினா கூட சூப்பராக இருக்கும்ல. அண்டு எதிர்க்க டொரண்டோ ஐலாண்டுன்னு சொல்லியிருந்தேன், காமிச்சிருப்பேன், அதுதான் இது டொரண்டோ ஐலாண்ட். கேஃபிடேரியாவும் இருக்குது, ஃபுட்டு ஆர்டர் பண்ணால் இங்கே வந்து அப்படியே கொடுக்குறாங்க. அவங்க பாருங்கள், இதுதான் பில்லி பிஷப் ஏர்போர்ட் ரன்வே. தெரியுதுங்களா இங்கேருந்து? எனக்கு கிளியராக தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இதுதான் ரன்வே, சின்ன ஏர்போர்ட்டு, பட் ஃப்ளைட் இங்கேருந்து அப்படியே அழகாக லேண்ட் ஆகும், டேக் ஆஃப் ஆகும். பார்க்குறதுக்கே செம சீனிக்காக இருக்கும். டொரண்டோ ஐலாண்டு ஏர்போர்ட்டு அப்படியே ஹார்பர் ஃப்ரண்ட்டு. அப்புறம் வந்தீங்கன்னா இங்கே எல்லா பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, ஐடி கம்பெனிஸ், பேங்க்ஸ்லேருந்து எல்லாம். அப்படியே இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஹவுசஸ் எல்லாம் இந்த சைடு இருக்குது. ஒரே வியூலேருந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியுது, சூப்பராக இருக்குல்ல. இந்த சிஎன் டவரை சும்மா அழகுக்காகலாம் கட்டலைங்க. இதோட ப்ரைமரி பர்பஸாக என்ன இருந்துச்சு அப்படின்னா, அந்த டைமில் நிறைய பில்டிங்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க, அதனால் ரேடியோ சிக்னலாக இருக்கட்டும், டிவி சிக்னலாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரப்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்றதுனால ஒரு பெரிய டவர் கட்டி அந்த டவர்லேருந்து நிறைய சிக்னல்ஸை நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ணலாம். ரேடியோ சிக்னல்ஸ் எல்லாம் ப்ராட்காஸ்ட் பண்ணால் கனெக்டிவிட்டி சூப்பராக இருக்கும், அதோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய டவர் கட்டினாங்க. ஸோ இது பேசிக்காக ரேடியோ சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுற ஒரு டவர் தான். இந்த டவர் இப்போது 16க்கும் மேலே கெனடியன் டெலிவிஷன்ஸ் அண்ட் எஃப்எம் ரேடியோஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த டவர்லேருந்து தான் சிக்னல்ஸ் போயிட்டுருக்கு. அதுதான் இதோட ப்ரைமரி பர்பஸாகவும் இருந்திருக்கு. உட்காரத்துக்கு சூப்பராக இங்கே இடம் கொடுத்துருக்காங்க, அப்படியே உக்காந்துக்கிட்டே ஒரு வியூ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மாஸ்க் போடக்கூடாதுன்னாங்க, பட் காஃபி குடிக்கும் போது மாஸ்க் போடலாமா, அதுக்காக காஃபி வாங்கலை. காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல, சரி ஒரு காஃபியோடு அப்படியே வியூ உட்காந்து பார்த்துட்டு குடிச்சு அப்படி இருக்கும் அப்படின்றதுனால தான் வாங்கினேன். வாங்க, பிளாக் காஃபி நல்லாயிருக்கு, பட் அது மேட்ரு கிடையாது, வியூ தான் மேட்ருங்க. நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு தெரியல, நம்ம ஏரியாவில் இடி இடிக்குது, லைட்னிங் வருது அப்படின்னா அந்த ஏரியாலேயே இருக்கிற டாலஸ்ட் பில்டிங்கை தான் அது ஃபஸ்ட் அடிக்கும். கனடாலேயே டாலஸ்ட் பில்டிங் இந்த சிஎன் டவர் தான் அப்படின்றதுனால ஒரு வருஷத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 75 times லைட்னிங் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வந்தாலுமே அந்த பில்டிங்க்கு ஒன்றுமே ஆகாது. ஏன்னா இது கட்டின விதம் எப்படி அப்படின்னா அந்த லைட்னிங்கோட எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டையும் அழகாக கிரவுண்ட் பண்ணிடும், அந்த பில்டிங்க்கு எந்த விதமான இம்பேக்டும் வராது. ஆனால் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 75 தடவை இடியால் தாக்கப்படுது இந்த சிஎன் டவர். அடுத்து நம்ம போக போகிறது ஸ்கைபாட், இதுக்கும் மேலே. ஓகே, இப்போ நம்ம ஸ்கைபாட் போக போகிறோம். ஸ்கைபாட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சிஎன் டவர் வந்து ஸ்கைபாட் தான், அங்கே போய் பார்க்கல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகே என்ன சொன்னாங்கன்னா இங்கே விண்டோஸ்லாம் கிடையாதான் ஏன்னா விண்டோ இது கார்னரில் இருக்குது அப்படின்றதுனால அண்டு 44 seconds நம்ம மேலே போவோம் ஸ்கைபோர்டுக்கு போவோம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும் அப்படின்னா நம்ம வந்து இங்கே இருக்கோம் இப்போ ஸ்கைபோர்டு இங்கே போக போகிறோம் நம்ம பெட்டர் எக்ஸாம்பிள் நான் சும்மா நான் போட்டு காட்டுறேன் ஓ வாவ் செமையாக இருக்கு பாருங்க இங்கே கூட்டமே இல்லை நம்ம காலையில் வந்தது சூப்பராக டைம்னு நினைக்கிறேன் அப்படியே நம்ம இங்கேருந்து அப்படியே கீழே பார்க்கலாம் லைட்னிங் மட்டும் கிடையாதுங்க எர்த்குவேக்கு கூட 8.5 ரிக்டர் வர வரைக்கும் இந்த பில்டிங்க்கு ஒன்றுமே ஆகாது அந்த மாதிரி தான் இதோட ஸ்ட்ரக்சரே வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஐகானிக் டெஸ்டினேஷனாக இருக்கிற இந்த சிஎன் டவரை பார்க்குறதுக்கு மட்டும் ஒவ்வொரு வருஷமும் 20 lakhs மேலே விசிட்டர்ஸ் வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கைபாடுக்கு கீழே இருக்கிற வியூ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்க்குற மாதிரியான ஒரு வியூ இது வந்து டாலர்ஸ்ட்டு மொட்டை மாடியிலேருந்து அப்படியே கீழே எட்டி பார்க்குற மாதிரியான ஒரு வியூ தான் இதுவும் சூப்பராக இருக்குங்க ஃபோட்டோக்கு இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து அப்படியே செல்ஃபியில் எடுத்தீங்க அப்படின்னா எல்லாம் கவர் ஆகுது ஸோ ஃபோட்டோக்கு இங்கே இங்கே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கீழே வந்து அப்படி பார்த்துட்டு அப்படி ஒரு வியூவோட உட்காந்து சாப்பிட்ணும் இல்லை அப்படியே ஜஸ்ட் ஒரு வாக்கிங் மாதிரி போகணும் அப்படின்னா கீழேயும் சூப்பராக இருக்குது ஸோ வந்தீங்க அப்படின்னா சிஎன் டவருக்கு இது ரெண்டுத்தையும் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வர்த்துனே சொல்லுவேன் ஃபஸ்ட் டைமுக்கு கீழே ரவுண்டாக தெரியுது இல்லையா நம்ம இப்போ ஆக்சுவலி இந்த சிஎன் டவரோட அந்த சிஎன் டவரோட அந்த எக்ஸ்டீரியர் தான் நீங்கள் பார்க்குறது கீழே ரவுண்டாக தெரியிற இடத்துல தான் நம்ம அதுக்கு முன்னாடி இருந்தோம் இங்கேருந்து அப்படியே மேலே வந்துருக்கோம் இந்த சிஎன் டவரை டே டைம்லேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி நைட் டைம்லேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த பில்டிங்கோட லைட்ஸு அந்த டார்க்னஸ்ஸு லைட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதோட வீடியோவும் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் இந்த சிஎன் டவர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா இந்த ஹெலிகாப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஎன் டவருக்கு மேலே எல்லாத்தையும் கட்டி முடித்ததுக்கப்புறம் மேலே டவர்ஸ் எல்லாம் வைக்கணும் இல்லையா அதுக்கு ஹெலிகாப்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி ஓல்கா அப்படின்னு சொல்கிற ஒரு ஹெலிகாப்டர் இதில் டவர்ஸ் எல்லாம் வைக்கும் போது யூஸ்வல் டைமோட அதிகமாக இருக்கான் அதாவது 12 minutes தான் இந்த வேலை ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க ஆனால் 50 minutes மேலே போயிட்டு இருந்திருக்கு ஏன்னா டவர்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கேற்ற மாதிரி கீழே ஒர்க்கர்ஸ்லாம் அந்த டவர்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுனால டைம் போக 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 ஹெலிகாப்டரோட ஃபியூல் வந்துட்டு கம்மியாகிட்டே இருந்திருக்கு பார்த்திங்கன்னா அறக்க பறக்கன்னு எல்லாம் அப்படியே விறுவிறுன்னு ஒரு 10-15 minutes ஹெலிகாப்டரில் ஓட்டுறவங்க இந்த டவரை பிடிக்க கீழே இருக்கிறவங்க அதை ஃபிக்ஸ் பண்ண அப்படின்ட்டு ஒரு வழியாக அந்த வேலையை முடிச்சிருக்காங்க இந்த ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 14 minutes ஃபியூவல் தாங்க இருந்திருக்கு யோசிச்சு பாருங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 15 minutes லேட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபியூவல் போயிருக்கும் ஹெலிகாப்டர் கீழே விழுந்திருக்கும் அந்த ஹோல் கன்ஸ்ட்ரக்ஷனும் ஸ்பாயில் ஆயிருக்கும் யார் கண்டா சிஎன் டவரே இப்போ இல்லாமல் கூட போயிருக்கலாம் அந்த மாதிரி ஏதோ படம் பார்க்குற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் சுச்சுவேஷன் தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படி ஒரு அட்வென்ச்சரஸாக கட்டினது தான் இந்த சிஎன் டவர் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உள்ள செம்ம காற்று வரும் அங்கே பாருங்கள் ஓட்டை வேறு இருக்குது விழுந்தாங்கன்னா ஆள் காலி ஏதோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் அப்படின்றதுனால எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடம் எவ்வளோ ரிஸ்க்காக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் பட் செம்ம காற்று ஜிலி ஜிலுன்னு வருங்க அங்கேருந்து ஒரே இடத்துல நான் போயிருக்கேன் செமையாக இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது அது பட்டு அதையும் பாருங்கள் இங்கேருந்து கீழே எல்லாம் தெரியும் அப்படின்வாங்க இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு கிளாஸு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒரு 35 moves உள்ளே நின்னாலும் உடையாதான் 41 karat போலார் பேஸ் இருந்தாலும் உடையாதான் அவ்வளோ ஸ்ட்ராங்காமா இது 21,835 kg வரைக்கும் இதை தாங்குங்க இந்த கிளாஸு
ஓகே, இதோட நம்ம சிஎன் டவர் டூர் முடியுது. ஓகே, ஒரு வழியாக வெயிட் பண்ணிவிட்டு இப்போ தான் விடுறாங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் ஒன் ஓகே. இவங்க டைரக்டாக இங்கே தான் விடுவாங்கன்னு எனக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் ஷாப்பு, இதுவும் ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்படியே கிளம்பலாம். ஒன்றும் வாங்க போகிறது கிடையாது, ஜஸ்ட் வெடிக்கு மட்டும் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எஜ் வாக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம், அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ன்றதுனால போகலை. என்னென்னா கயிறை கட்டி வெளியில் அப்படியே தொங்க விடுவாங்க. செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்க செமையாக இருந்துச்சு. அதோட கிளிப்பிங் வேணால் உங்ககிட்ட போடுறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோடய காஸ்ட் வந்து ஐ திங்க் $185 இல்லை $250 நினைக்கிறேன். அதிகம் பார்த்து உங்ககிட்ட சொல்கிறேன். பட் எக்ஸ்பென்சிவாக இருந்ததுனால தான் அது போல. நான் $200 பே பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 50-100 போட்டு ஸ்கை டைவிங்கே நம்ம பண்ணிடலாம். அதனால் நான் அது போல. ஓகே, கீழே வந்தாச்சு. எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்துட்டோம். கிளம்பலாம் சிஎன் டவர் விட்டு. ஐயோ, மழை பெய்யுதுங்க. மழை பெய்யுது வெளியில், அதனால் அப்படியே இன்னும் ஷெல்டருக்குள்ளேயே வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா சிஎன் டவர் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உள்ளே பார்த்தது எல்லாமே ஒரு இது சொல்லுவாங்க, புஜ் கலிஃபாவில் ஒன்று சொல்லுவாங்க. புர்ஜ் கலிஃபாவில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்குறத விட புர்ஜ் கலிஃபா வியூவில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறது வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் அப்படின்வாங்க. ஸோ இந்த சிஎன் டவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து பார்க்குறத விட வெளியிலேருந்து அந்த சிஎன் டவர் வியூவை பார்க்குறது இன்னுமே எனக்கு அழகாக இருந்துச்சு. உள்ளேருந்து நம்ம ஒரு ஓல்டு சிட்டி வியூவை பார்க்கலாம், பட் வெளியிலேருந்து அந்த சிஎன் டவர் ஒரு ஜைஜான்டிக் வியூவை பார்க்குறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் யாருமே சிஎன் டவர் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு தடவை பாருங்கள். அந்த ஒரு சிட்டி வியூ அண்ட் அந்த ஸ்கை பாட்லேருந்து ஒரு வாக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வர்த்னு சொல்லுவேன். $55 ஒரு டைம் பார்க்கலாம், ரெண்டு டைம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ ஃபஸ்ட் டைம் இருக்குது, கண்டிப்பாக வர்த், கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் யா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஈட் அண்ட் ரோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணுங்கள், கனெக்டடாக இருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை, சி யூ.